ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெரிய வந்து புரியும். அதாவது வந்து பாருங்கள், இந்தியா வந்து சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்தாலும் ஏர்பபிள்ஸ், வந்தே பாரத் மற்றும் சார்ட்டர்டு விமானங்கள் மூலமாக அதிகமான விமானங்கள் வந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பாருங்கள், ஏர் இந்தியா வெப்சைட்டில் வந்து அதிகமான விமானங்கள் பட்டியல் வந்து இருக்கிறது. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடு சென்றாலும் சரி, இல்லை வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்குரிய டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஏர் இந்தியா ஆஃபீஸை விசிட் பண்ணி புக் பண்ணிக்கிறலாம். இல்லைனா வந்து நீங்கள் airindia.in அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கிறலாம். அது போக வந்து அவங்க வந்து ஒரு சில கால் சென்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றும் வாட்ஸ்அப் சேவைகள்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியர்கள் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்து விமானங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்வதற்கும் வந்து அதிகமான விமான சேவைகள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரையும் வந்து பாருங்கள், இந்தியா வந்து 24 நாடுகளோட வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி வந்து இடைவிடாத விமானங்களை, அதாவது தினந்தோறும் கூட வந்து விமானங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் வந்து குறிப்பிடத்தக்கது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் ஷெடியூல் எல்லாமே தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து airindia.in மற்றும் airindiaexpress.in, அதே மாதிரி mea.government.in இந்த வெப்சைட்டை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அதில் உங்களுக்கு அதிகமான விமானங்கள் பட்டியலை எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வருபவர்கள் வந்து 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக எடுக்கப்பட்டால் அந்த பிசிஆர் பரிசோதனை வந்து கண்டிப்பாக அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்களோட பட்டியல் வந்து, அதாவது ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைட் ஷெடியூலில் வந்து சில சேஞ்சஸ்களும் அப்கமிங்கில் வந்து அவங்க வந்து பண்ணலாம். இந்த airindiaexpress.in வெளியிடப்பட்ட அந்த விமானங்களோட பட்டியல் லிங்க்கும் மற்றும் இந்த airindia.in வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட அந்த விமானங்களோட பட்டியல் லிங்க்கும் நான் அந்த வீடியோ கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எந்த நாடுகளுக்கு வந்து செல்ல விரும்புகிறீங்களோ அந்த நாடுகளுக்கு வந்து வேலிடிட்டியான விசா வந்து இருப்பது வந்து உங்களுக்கு வந்து அவசியம் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் வந்து சொல்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி, ஆளுன்னு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.